லண்டனில் பரபரப்பை ஏற்படுத்திய 200 மாணவர்கள். லண்டன் எட்மண்ட் கிரீன் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் 200 மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பாரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் மாணவர்கள் கத்திகள் மற்றும் ஆபத்தான பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இந்த மோதலை போலீசார் பாரிய போராட்டத்தின் பின்னர் கலைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியில் உள்ள பல பாடசாலைகள் சேர்ந்தவர்கள் என நம்பப்படும் மாணவர்கள் பாடசாலை முடிந்து எட்மண்ட் கிரீன் பேருந்து நிலையத்தில் திடீரென குவிந்தமையினால் ஏற்பட்டது. சம்பவத்தின் காட்சிகள் மற்றும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். பேருந்து நிலையத்தில் சுமார் 200 மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதனால் பாரிய அச்ச நிலைமை ஏற்பட்டமையினால் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கூட்டத்தை கலைக்க தேசிய போலீஸ் விமான சேவை போலீசாருக்கு ஆதரவு அளித்துள்ளது. ஹெலிகாப்டரை கூட்டத்திற்கு மேலே பறக்கவிட்டு தரையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு வான்வழி ஆதரவை வழங்கியுள்ளனர். மாணவர்களின் இந்த மோதலால் வீதிகள் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் 3 மணித்தியால முயற்சியின் பின்னர் போலீசார் மாணவர்களை கலைத்து வெளியேற்றியுள்ளனர். எப்படி இருப்பினும் இந்த மோதலுக்கான பிரதான காரணம் என்ன என்பது இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த பகுதி முழுவதும் இருந்து அனைத்து பாடசாலைகளினதும் மாணவர்கள் அங்கு குவிந்தமையினால் பிரதான சந்தேக நபரையும் இன்றும் கண்டுபிடிக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர்.